சுவை செய்ய விரும்பும் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாரையும் ஒரு ஸ்பெஷலான செலப்ரேஷன் வ்ளாகில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கலாமேன்னு ஸ்கார்ப்ரோவில் இருக்கக்கூடிய எஸ்பி ஃப்ளாரிஸ்ட்க்கு தாங்க கிளம்பி வந்திருக்கோம். இந்த வருஷத்துக்கான விநாயகர் சதுர்த்தி வெள்ளிக்கிழமை மதியானத்திலிருந்து சனிக்கிழமை காலையில் வரைக்கும் ரெண்டு நாட்களாக பிரிஞ்சு வந்ததுனால எந்த நாளில் பண்டிகை கொண்டாடுறதுன்னு ஒரே குழப்பமாக இருந்தது. நிறைய பேர் வெள்ளிக்கிழமையிலேயே பண்டிகை கொண்டாடிட்டாங்க, கோயில்கள்லேயும் சிறப்பு பூஜைலாம் விசேஷமாக நடந்தது. ஆனால் நாங்கள் சனிக்கிழமை லீவ் நாளாக இருக்கிறதுனால எல்லாரும் வீட்டில் இருப்பாங்க, அன்னைக்கே பூஜையெல்லாம் பண்ணிக்கலான்னு வெள்ளிக்கிழமை சாயங்காலம்தான் பொருட்கள்லாம் வாங்கிறதுக்காக கடைக்கு வந்தோம். நாங்கள் தான் இந்த நேரத்துக்கு வந்து நிற்கிறோம்னு பார்த்தா எங்களை மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க, கடையில் ஒரே கூட்டமாக இருந்தது. இந்த தரம் களிமண் நாளான விநாயகர் சிலை, அவருக்கு அணியக்கூடிய வஸ்திரங்கள், குடை, அருகம்புல், எருக்கம்பூ, அதுக்கப்புறமா மாவிலை, வாழை இலைன்னு எல்லாமே இருந்தது. ஆனால் பூ மட்டும் கிடைக்கவே இல்லைங்க. இந்த கடையில் கிடைக்கலன்னா என்ன, உன்னை நான் வேறு கடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே இந்தியன் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும்னு சொல்லிட்டு என்னை ஸ்கார்ப்ரோலே இருக்கக்கூடிய ஸ்டீல்ஸ் அண்ட் மார்க்கம் ஜங்ஷனில் இருக்கக்கூடிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஏரியாவுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே நிறைய கடைகள் இருந்தது, ஏகப்பட்ட நகை கடை, ஜவுளி கடை, இந்தியன் ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரியான நிறைய கடைகள் இருந்தது. அதே மாதிரி பூக்கடையும் ரெண்டு மூணு இருந்தது. கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு கடையில் நமக்கு பூ கிடைச்சிருங்கிற நம்பிக்கையோடு தான் நான் வந்தேன். இந்த காம்ப்ளெக்ஸ்லையுமே நான் ரெண்டு கடைக்கிட்ட ஏறி இறங்கிட்டேன். எங்கே கேட்டாலும் நீங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணியிருக்கணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தர் வந்துட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடியாவது வந்து வாங்கிட்டு போயிருக்கணும், பூவே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் ரொம்ப ஏமாற்றத்தோடு தான் வந்தேன். சரி, நமக்கு இருக்கவே இருக்குது பூக்கடை, இங்கே பூ இல்லாமல் இருக்காதுன்னு சொல்லி இங்கே நேராக உள்ளே போனால் ரோஜா பூ இருக்குன்றாங்க, சாமந்தி பூ இருக்குன்றாங்க, ஏன் கார்னேஷன் பூ கூட இருக்கான், ஆனால் நீங்கள் கேட்ட மல்லிகைப்பூ மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பூக்கடையிலே இல்லையா, என்னடா இது சோதனை அப்படின்னு நினச்சேன். சரி, நமக்கும் வேறு வழி இல்லை, இந்த வருஷம் நம்ம வீட்டு விநாயகருக்கு கிடைச்சது என்னமோ இந்த கார்னேஷன் பூ தான், அதையே வாங்கிட்டு வந்தாச்சு. இதே காம்ப்ளெக்ஸில் ஸ்பைஸ்லேண்ட்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. இங்கே சமைக்கிறதுக்கு தேவையான காய்கறியும் படைக்கிறதுக்கு தேவையான பழங்களும் வாங்கிடலாம் தேடிட்டு இருந்தேன். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்ததுனால எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கியாச்சு. எல்லாத்தையும் வாங்கிட்டு முக்கியமான ஒரு பொருளை மறந்துட்டு போனால் எப்படி, விநாயகருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை செய்யணும்ல, அதுக்கு அரிசி மாவும் வெள்ளமும் வாங்கணும்ல, அதையும் தேடி வாங்கிட்டேன். இது வந்து சனிக்கிழமை காலையில் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நாங்களும் குளித்து ரெடி ஆகிட்டு சூப்பராக ஒரு லஞ்ச் ரெடி பண்ணலாமேன்னு ஃபஸ்ட்டு வடை மாவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வடைக்கு நிறைய ஊற வச்சுருந்தோம், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொடுக்க வேண்டி இருக்குன்னு எல்லா மாவையும் அரைச்சி எடுத்துகிட்டு அப்படியே பேரலாக சமையலும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலான லஞ்சாக நான் என்ன ரெடி பண்ணேனா, சாதம், சாம்பார், வாழைக்காய் வறுவல், வடை, பாயசம், எள்ளு பூர்ணம், தேங்காய் பூர்ணம்னு ரெண்டு வகையான கொழுக்கட்டையும் சுண்டலும் பண்ணேன். வீடியோலாம் எதுவுமே பெருசாக ஷூட் பண்ணலங்க, ஏன்னா சமைக்கும் போதே பக்கத்தில் நிறைய சின்ன சின்னதாக வேலை செஞ்சுட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையானதெல்லாம் வேறு ரெடி பண்ணிகிட்டே இருந்ததுனால வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத ரெசிபியும் கிடையாது, பெரிய ரெசிபி எதுவுமே கிடையாது, எல்லார் வீட்லேயும் சாதாரணமாக செய்கிறது தான். சமைக்க ஆரம்பித்ததுலேருந்து என் பையன் கிச்சனையே சுற்றி சுற்றி வந்து எப்போ கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிப்பீங்கன்னு கேட்டு தொல்லை பண்ணிகிட்டே இருந்தான். கொஞ்ச நேரம் இருடா, எல்லா சமையலையும் முடிச்சுட்டு கடைசியாக தான் கொழுக்கட்டை பண்ணுவேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொன்னேன். கேட்கவே இல்லை, சீக்கிரம் ஃபஸ்ட்டு கொழுக்கட்டையை மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்களேன் அப்படின்னு தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தான். அதனால் பூர்ணமெல்லாம் ரெடி பண்ணி மாவெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து ஹாலில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு நான் தான் இந்த தரம் கொழுக்கட்டை செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டான். மோல்டெல்லாம் கொடுத்து ஒரு எப்படி செய்யணும்னு சொல்லி காமிச்சு விட்டது தான் போச்சு. நான் ஏதாவது பண்ணிக்கிறேன், நீங்கள் போங்க, நீங்கள் போய் வேறு வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான். அவனே பார்த்தா கொஞ்ச நேரத்தில் கொழுக்கட்டையெல்லாம் மோல்டுக்குள்ளே வச்சு சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்தான். நான் அதை அப்படியே எடுத்து வச்சு ஸ்டீம் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் எல்லாமே நல்லா போட்டு கொடுத்தான். அப்புறம் வந்து அங்கங்கே கொஞ்சம் பிஞ்சு வர மாதிரி இருந்தது, நிறைய பேட்ச் ஒர்க் பண்ணிட்டாப்ல தம்பி. கொழுக்கட்டையெல்லாம் ஸ்டீம் பண்ணி எடுத்த பிறகு ஃபஸ்ட்டு நல்லா வச்சதெல்லாம் நல்லா அழகாகவே வந்துருச்சு. அதுக்கப்புறம் பேட்ச் ஒர்க் போட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டீம் பண்ணும்போது ரொம்ப பிரிஞ்சு வந்துருச்சு. அதெல்லாம் நாங்கள் யாருக்குமே கொடுக்கவே இல்லை, நாங்களே வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். நல்லா இருந்ததை மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணோம். கொழுக்கட்டை பிஞ்சு போனதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமாகவே தெரியல. நிறைய வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது நமக்கு யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்குமேனு தான் தோணும் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில். அப்படி இருக்கும்போது நானே செய்கிறேன்னு சொல்லி முன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு இவ்வளோ எஃபோர்ட் போட்டு செஞ்சு கொடுத்ததே எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் இருந்தது. பரவாயில்ல, பையன் இந்தளவுக்கு பொறுப்பாக நடந்துக்கிறானேன்னு ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருந்தது.
சமையலெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து இந்த பூவெல்லாம் வச்சு விநாயகரை டெக்கரேட் பண்ணிட்டு பூஜைக்கு ரெடி பண்ண வேண்டியது தாங்க. வாங்க நம்ம வீட்டில் விநாயகர் சதுர்த்திக்கு சாமி கும்பிடலாம். சிறப்பாக ஒரு பூஜையை போட்டுட்டு சமைச்சு வச்ச சாப்பாடெல்லாம் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நல்ல நாள் அதுமா ஃப்ரெண்ட்ஸோடு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் ஆச்சு, கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரியும் ஆச்சு. அப்போ தான் நமக்கு ஃபெஸ்டிவலும் கம்ப்ளீட்டான மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குமே. நாங்களும் கிளம்பிட்டோம். இந்த கோயில் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் தான் இருந்ததுனால நாங்களும் குயிக்காக ரெடியாகி வந்துட்டோம். இந்த கோயிலும் ஸ்கார்ப்ரோலே தாங்க இருக்குது. ஸ்ரீ செல்வ கணபதி டெம்பிள்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் கிடச்சிரும். ஆனால் கோயிலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா கணபதீஸ்வரம்னு தான் போட்டிருக்கோம். சதுர்த்தி அதுமா விநாயகர் கோயிலுக்கு தான் போகணும்னு நேராக இங்கே கிளம்பி வந்துட்டோம். இங்கே வந்து ஏற்கனவே சிறப்பு பூஜைகள்லாம் வெள்ளிக்கிழமையில் நிறையா நடந்துட்டதுனால இன்றைக்கி ஒன்றும் பெருசாக பூஜைகள்லாம் எதுவுமே இல்லை. பட் அலங்காரங்கள்லாம் நல்லா பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய பேர் கூட்டம்லாம் எதுவுமே இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது. ஆனால் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக சேர்ந்து நாங்களே 20 பேருக்கு மேலே போனதுனால இப்போதைக்கு நாங்கள் தான் இந்த ஏரியாவுக்கு க்ரௌடாக தெரிஞ்சோம். உள்ளே வந்து ஒரு பெரிய விநாயகர் சிலை வச்சுருந்தாங்க, அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இவர்கிட்ட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இவரோட தும்பிக்கை வந்து வலது பக்கம் பார்த்து இருந்தது. இவர் வந்து கோயிலில் மட்டும்தான் இருப்பார், வீட்டில் வச்சு வழிபடக்கூடிய விநாயகர் ஃபோட்டோவாக இருக்கட்டும் சிலையாக இருக்கட்டும் அவரோட தும்பிக்கை பார்த்தீங்கன்னா இடது பக்கமாக இருக்கும். இந்த மாதிரி கோயிலில் வலம்புரி விநாயகர் பார்க்கறது ரொம்ப விசேஷம். நம்ம வாழ்க்கையில் புது புது முயற்சிகளை எப்பயுமே எடுத்துகிட்டே இருப்போம். ஒரு கார் வாங்கணும், இல்லை வீடு வாங்கணும், ஒரு நல்ல வேலைக்கு போகணும், நான் வந்து இந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணணும், இல்லை இந்த பொசிஷனில் ப்ரொமோஷனில் போய் உட்காரணும், ஒரு PR வாங்கணும்னு ஏதோ ஒரு புதுசு புதுசாக ட்ரை பண்ணிட்டே இருப்போம் பாருங்கள். அப்போ எடுக்கிற முயற்சிகளில் கண்டிப்பாக தடங்கள் வரும். அது எப்படி வராமல் இருக்கும், ஏதோ ஒன்று செய்யணும்னு நினச்சாலே அங்கே ஏதாவது ஒரு இடைஞ்சல் வரும், இல்லை நம்ம செஞ்சிட்ருக்க வேலை ரொம்ப டிலே ஆகும், இல்லை அதில் ஏதாவது செய்கிற வேலையில் குறை இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்போது இந்த வலம்புரி விநாயகரை வந்து வேண்டினோம்னா அந்த தடைகள்லாம் நீங்கி நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியாக அந்த வேலையை சீக்கிரமாக செஞ்சு முடிப்போமா. காரிய தடையை நீக்கக்கூடியவர் தான் இந்த ஸ்பெஷலான வலம்புரி விநாயகர். எங்களுக்கு மட்டும் இல்லாமல் பார்த்துட்ருக்க உங்களுக்கும் இந்த வலம்புரி விநாயகரின் அருள் கிடைக்க பெறணும்னு எங்கள் குடும்பம் சார்பாக நாங்கள் வேண்டிக்கிறோம். இவ்வளோ நேரம் பொறுமையாக எங்களோட செலிப்ரேஷன் வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணதுக்கு நன்றி. இதே மாதிரி வேறு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.